முக்கிய செய்திகள். பொருளாதார மேம்பாட்டிற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% ஒதுக்கீடு செய்யப்படும் என பிரதமர் மோடி தகவல். உள்ளூர் நிறுவனங்களை உலக அளவிலான நிறுவனங்களாக மாற்றுவதே மோடி அரசின் நோக்கம் என நிர்மலா சீதாராமன் பேட்டி. சொந்த மாநிலம் திரும்பிய 27,865 தொழிலாளர்களின் செலவை காங்கிரஸ் ஏற்றது என பாலா சாஹேப் தோரே தகவல். இந்தியாவில் 40 ஆண்டுகளில் இல்லாத அளவு கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு பெருமளவு குறைந்துள்ளதாக தகவல். வணக்கம், விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமலில் உள்ள ஊரடங்கு மே 17 நிறைவுக்கு வரும் நிலையில் பிரதமர் மோடி நேற்று நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். அந்த உரையில் அவர் கூறிய போது கொரோனாவுடன் போராடி உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும், அதே நேரத்தில் முன்னேறவும் வேண்டும். வலிமையான இந்தியாவை உருவாக்க இதுவே தருணம், நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை உலக நாடுகள் கொள்முதல் செய்து வருகின்றன. மூலப்பொருள் மற்றும் உற்பத்தி செய்யும் திறன் இந்தியாவில் உள்ளது. இந்தியாவின் வளர்ச்சி உலகின் வளர்ச்சிக்கு வித்திடும். கொரோனா பாதிப்பு தொடங்கிய போது பிபிஇ எனப்படும் பாதுகாப்பு உபகரணம் ஒன்று கூட நம் நாட்டில் உற்பத்தி செய்யவில்லை. N-35 முகக்கவசம் மட்டுமே குறைவான எண்ணிக்கையில் நம்மிடம் இருப்பிருந்தது. ஆனால் தற்போது தினமும் 2 லட்சம் பிபிஇ பாதுகாப்பு உபகரணங்களையும் 2 லட்சம் N-35 ரக முகக்கவசங்களையும் நாம் தயாரிக்கிறோம். இந்தியாவின் வளர்ச்சி பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, மனித வளம், உற்பத்தி தேவை மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய 5 காரணிகளை கொண்டதாகும். கொரோனா மீட்பு நடவடிக்கைகளுக்காகவும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு பொருளாதார திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த பொருளாதார சிறப்பு திட்டங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% ஆகும். இந்த சிறப்பு திட்டம் மூலம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன் அடைவார்கள். உள்ளூர் உற்பத்தி, உள்ளூர் விற்பனை, உள்ளூர் விநியோகம் இவைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. சிறு குறு நிறுவனங்களுக்கு இந்த திட்டம் உதவும். 20 லட்சம் கோடி மதிப்பிலான பொருளாதார திட்டங்கள் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்கும். பிரதமர் மோடி அறிவித்த 20 லட்சம் கோடி ரூபாய் தொகுப்பு குறித்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்தார். அப்போது அவர் கூறிய போது பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக இருக்கும் 5 தூண்களை வலுப்படுத்துவதே திட்டத்தின் நோக்கமாகும். 20 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு நிதி நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும். சிறப்பு திட்டங்களை அறிவிப்பது தொடர்பாக பல்வேறு தரப்பினருடன் அரசு ஆலோசனை நடத்தியது. தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். சுயசார்பு பாரதம் என்ற தலைப்பில் தொலைநோக்கு திட்டத்தை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். உள்ளூர் சந்தைகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களே பின்னாளில் பெரு நிறுவனங்களாக மாறியதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிபிஇ கிட்டுகள், வெண்டிலேட்டர் உள்ளிட்ட மருத்துவ பொருட்கள் உற்பத்தியின் வேகம் அதிகரித்துள்ளது. உள்ளூர் நிறுவனங்களை உலக அளவிலான நிறுவனங்களாக மாற்றுவதே மோடி அரசின் முக்கிய நோக்கம். ஜன்தன், ஆதார் மூலம் பயனாளிகளுக்கு நிவாரணம் நேரடியாக செல்வதன் மூலம் புதிய புரட்சி ஏற்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை துறை, விமான போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மின்சார துறை மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் மின் மிகை நாடாக இந்தியா மாறும் நிலை உருவாகியுள்ளது. தற்சார்பு நாடாக இந்தியாவை மாற்றுவதே பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் முக்கிய நோக்கமாகும். சுயசார்பு பாரதம் என்பது உலக நாடுகளிலிருந்து இந்தியா தனிமைப்படுத்திக் கொள்வதாக கருதக்கூடாது என கூறினார். 71,700 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் பல்வேறு மாநில அரசுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே இந்த COVID-19 என்கிற பேரிடர் வந்திருக்கிறது. 41 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகளில் பிரதம மந்திரியின் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் நேரடியாக பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. வாராக்கடன் பட்டியலில் உள்ள சிறு தொழில் நிறுவனங்களுக்கு புதிய கடனாக 50,000 கோடி ரூபாய் வழங்கப்படும். 200 கோடிக்கு குறைவான அரசு டெண்டர்கள் இனி சர்வதேச அளவில் வெளியிடப்படாது. நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான முதலீட்டு வரம்பு உயர்வு. நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான
முதலீட்டு வரம்பு 10 கோடியிலிருந்து 20 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. பிஎஃப் தொகைக்காக 2500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 72,25,000 ஊழியர்கள் பயனடைவார்கள். அடுத்த காலாண்டில் பிஎஃப் சந்தாவை தொழிலாளர்கள் நிறுவனங்கள் 10% செலுத்தினால் போதும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மேலும் 3 மாதங்களுக்கும் பிஎஃப் தொகையை மத்திய அரசே செலுத்தும். பிஎஃப் சந்தா தொகையை அரசு செலுத்துவதன் மூலம் 3,67,000 நிறுவனங்கள் பயன்பெறும். குறுந்தொழிலுக்கான முதலீட்டு வரம்பு 25,00,000 ஒரு கோடியாக உயர்த்தப்படுகிறது. நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான வரம்பு 10 கோடியிலிருந்து 20 கோடியாக உயர்த்தப்படுகிறது. மின் வாரியங்களுக்கு 90,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். தேசிய நிதி மேம்பாட்டுக் கழகத்திற்கு சுமார் 40,000 கோடி ரூபாய் செலுத்தப்படும். வங்கி சேவை இல்லாத நிதி நிறுவனங்களுக்கு சுமார் 30,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என தெரிவித்தார். முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மராட்டிய மேல்சபைக்கு நடைபெற உள்ள எம்எல்சி தேர்தலில் போட்டியிடுகிறார். இதற்காக அவர் நேற்று முன்தினம் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனுவில் அவருக்கு ரூபாய் 143 கோடி சொத்துக்கள் உள்ளதாக கூறியுள்ளார். இதில் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவலின்படி உத்தவ் தாக்கரே பெயரில் ரூபாய் 24 கோடியே 14 லட்சம், மனைவி ராஷ்மி தாக்கரே பெயரில் ரூபாய் 36 கோடியே 16 லட்சம், இந்து கூட்டு குடும்பத்தின் கீழ் ரூபாய் 1 கோடியே 58 லட்சம் அசையும் சொத்துக்கள் உள்ளன. இதேபோல முதலமைச்சர் பெயரில் ரூபாய் 37.93 கோடி, அவரது மனைவி பெயரில் ரூபாய் 28.92 கோடி அசையா சொத்துக்களும், பரம்பரை சொத்து ரூபாய் 14.50 கோடிகளும் உள்ளது. இது தவிர உத்தவ் தாக்கரேவுக்கு ரூபாய் 4.6 கோடி, அவரது மனைவிக்கு ரூபாய் 11.44 கோடி கடன் உள்ளதாகவும், அவரது பெயரிலோ அல்லது மனைவியின் பெயரிலோ சொந்தமாக கார் உள்பட எந்த வாகனங்களும் இல்லை எனவும் வேட்பு மனுவில் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் சம்பளம், வட்டி, தனியார் நிறுவனங்களில் செய்துள்ள முதலீட்டில் கிடைக்கும் லாபத்தின் பங்கு போன்றவற்றின் மூலம் உத்தவ் தாக்கரேவுக்கு வருமானம் கிடைக்கிறது. இதே போல முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயின் மீது 23 வழக்குகள் இருந்ததாகவும், இதில் 12 வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலானவை உத்தவ் தாக்கரே சாம்னாவின் ஆசிரியராக இருந்தபோது தொடரப்பட்ட அவதூறு வழக்குகளாகும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான செலவை மாநில காங்கிரஸ் ஏற்கும் என அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி கடந்த வாரம் அறிவித்தார். இந்த நிலையில் மராட்டிய காங்கிரஸ் 27,865 தொழிலாளர்களின் பயண செலவை ஏற்றுள்ளதாக மாநில தலைவர் பாலா சாஹேப் தோரட் கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறும்போது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்ப வசதியாக நாக்பூரிலிருந்து முசாஃபர்பூர், லக்னோ, பாலிலா, தர்பங்கா மற்றும் வார்தாவிலிருந்து பாட்னா, புனேவிலிருந்து லக்னோ, போபால், மிரஜிலிருந்து கோரக்பூர், சந்திராபூரிலிருந்து பாட்னா, அகமது நகரிலிருந்து உன்னாவ் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. இதில் சென்ற பலரது பயணிகளின் செலவை காங்கிரஸ் ஏற்றது. இது தவிர மும்பையிலிருந்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார் சென்ற தொழிலாளர்களின் பயண செலவையும் காங்கிரஸ் ஏற்றுள்ளது. இதே போல சொந்த ஊர் திரும்பிய தொழிலாளர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் உணவு, முகக்கவசம், சானிடைசர் ஆகியவை வழங்கப்பட்டன. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான், மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 24,000 தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்பும் நடவடிக்கையிலும் காங்கிரஸ் ஈடுபட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 18,000 தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்ப உதவி கேட்டு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளிடம் பெயர் பதிவு செய்துள்ளனர் என்றார். உலகில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக போடப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் நாட்டில் தொழிற்சாலைகள் இயங்கவில்லை. வாகன போக்குவரத்து கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவு நாட்டில் நச்சு கார்பன் டை ஆக்சைடு வாயு உமிழ்வு பெருமளவு குறைந்துள்ளது என ஆற்றல் மற்றும் சுத்தமான காற்று பற்றிய ஆராய்ச்சி மைய லௌரி மைலி விருதா மற்றும் சுனில் தையா ஆகியோர் கூறியுள்ளனர்.
ஆற்றல் மற்றும் சுத்தமான காற்று பற்றிய ஆராய்ச்சி மைய ஆய்வில் கூறப்பட்டு இருப்பதாவது நாட்டில் மார்ச் மாதம் 15% காற்று மாசு குறைந்துள்ளது. இது ஏப்ரல் மாதம் 30% வரை குறைய வாய்ப்பு உள்ளது. நிலக்கரி எண்ணெய் மற்றும் எரிவாயுவுக்கான சமீபத்திய நுகர்வு தரவுகளை பயன்படுத்தி முந்தைய நிதி ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2019-20 நிதியாண்டில் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு 30 மில்லியன் டன் குறைந்துள்ளது. பல்வேறு அமைச்சகங்களின் அரசாங்க தரவுகளை அடிப்படையாக கொண்ட பகுப்பாய்வு நிலக்கரி எரியும் ஆலைகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மார்ச் மாதத்தில் 15% ஏப்ரல் முதல் 3 வாரங்களில் 31% சரிந்தது என்று கூறியுள்ளது. இதற்கு மாறாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மார்ச் மாதத்தில் 6.4% அதிகரித்துள்ளது. மேலும் ஏப்ரல் முதல் 3 வாரங்களில் 1.4% சிறிதளவு குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு முந்தைய ஆய்வில் நிலக்கரி எரியும் மின்சார உற்பத்தியில் விரிவாக்கத்தில் மந்தநிலை காரணமாக கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுகளின் வளர்ச்சியில் கூர்மையான வீழ்ச்சி ஏற்படும் என்று மெய்லிவிர்தா மற்றும் தஹியா கணித்துள்ளனர். ரஷ்யாவில் கோவிட் 19 வைரஸ் மின்னல் வேகத்தில் பரவி வருகிறது. கடந்த மாத தொடக்கத்தில் குறைவான நோயாளிகளை கொண்ட 2வது நாடாக ரஷ்யா இருந்தது. ஆனால் தற்போது அங்கு நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. கோவிட் 19 வைரஸால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா 3வது இடத்தில் இருக்கிறது. ரஷ்யாவில் இதுவரை 2,32,243 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. பலி எண்ணிக்கை 2,100 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ரஷ்யாவில் கடந்த சில நாட்களாக நாளொன்றுக்கு 10,000-க்கும் மேற்பட்டோரை வைரஸ் தாக்கி வருகிறது. இதனால் அங்குள்ள மருத்துவமனைகளில் நோயாளிகள் கூட்டம் நிரம்பி வருகின்றன. இந்த நிலையில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் கோவிட் 19 வைரஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் ஒரு மருத்துவமனையில் நேற்று முன்தினம் பயங்கர தீ விபத்து நேரிட்டது. கோவிட் 19 வைரஸ் நோயாளிகளுக்கு செயற்கை சுவாசம் அளிக்க பயன்படுத்தப்படும் வெண்டிலேட்டர் கருவியில் மின் கசிவு ஏற்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் தீ பற்றி எரிய தொடங்கியது. மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்த தீ அடுத்தடுத்த அறைகளுக்கும் பரவியது. இது பற்றி தகவல் கிடைத்ததும் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கோவிட் 19 வைரஸ் நோயாளிகள் 5 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். முன்னதாக மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் என 150க்கும் மேற்பட்டோரை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். ரஷ்யாவில் கோவிட் 19 வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அந்த நாட்டின் அதிபர் ஊரடங்கில் சில தளர்வுகளை அமல்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பால்கர் தேசிய நெடுஞ்சாலையில் கார்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் வழக்கறிஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலை பால்கர் பகுதியில் கார்கள் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மும்பையிலிருந்து சூரத் சென்ற வழக்கறிஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பலத்த காயமடைந்த பெண் ஒருவர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்தில் உயிரிழந்த வழக்கறிஞர் பகுஜன் விகாஷ் அகாடி கட்சியின் மாவட்ட தலைவர் என்று தெரிய வந்துள்ளது. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை விபத்து காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. வசாய் பகுதியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலையில் தடை உத்தரவை மீறி செல்லும் வாகன ஓட்டிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா நோய் பரவலை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தடை உத்தரவு தளர்த்தப்பட்டு சில கட்டுப்பாடுகளுடன் வாகனங்கள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் 1 நபர் மட்டுமே பயணிக்க முடியும். கார்களில் கார் ஓட்டுநர் மற்றும் 2 பயணிகள் மட்டுமே செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து வசாய் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் விஜயகாந்த் சாகர் கூறிய போது வாகனங்களில் தடை உத்தரவை மீறி செல்லும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பொதுமக்கள் தடை உத்தரவை மதித்து நடக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடை உத்தரவில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மேலும் அவர் தெரிவித்தார். பிம்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த 286 தினக்கூலி தொழிலாளர்கள் பேருந்து மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான தினக்கூலி தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இயலாத நிலையில் தவித்து வந்தனர். பிம்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த தினக்கூலி தொழிலாளர்கள் தவித்து வந்த நிலையில் அவர்களை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். பிம்ரி சிஞ்ச்வாட் பகுதியிலிருந்து தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த 286 தினக்கூலி தொழிலாளர்கள் மாநில போக்குவரத்து கழக பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். தினக்கூலி தொழிலாளர்கள் முகக்கவசம் அணிந்தபடி சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் பேருந்தில் அமர்ந்து சென்றனர். அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருந்தனர். தினக்கூலி தொழிலாளர்கள் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்ற தினக்கூலி தொழிலாளர்கள் பர்வானி பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தினக்கூலி தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல மாநில அரசுகள் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பேருந்துகளில் சென்ற தினக்கூலி தொழிலாளர்கள் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச மாநிலம் எல்லை பகுதியான பர்வானியில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட அவர்களை சொந்த மாநிலத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அப்பகுதியில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நாக்பூரில் மாநகராட்சி நிர்வாகம் அறக்கட்டளையுடன் இணைந்து கோவிட் 19 வைரஸ் நோய்க்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் 5000 படுக்கை வசதியுடன் கூடிய தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. நாக்பூர் நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெட்ரி கிராமத்தில் ராதா சௌமி சத்சங் பீஸ் வளாகத்தில் 5000 படுக்கை வசதியுடன் கூடிய தற்காலிக மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை நாக்பூர் மாநகராட்சி மற்றும் ராதா சௌமி சத்சங் பீஸ் ட்ரஸ்ட் ஆகியன செய்துள்ளது. மருத்துவ பரிசோதனை மையம் அவசர சிகிச்சை பிரிவுகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனை நாட்டின் மிகப்பெரிய கோவிட் 19 வைரஸ் சிகிச்சை மையமாகும். 8 நாட்களில் உருவாக்கப்பட்ட இந்த சிகிச்சை மையத்தில் உணவு மற்றும் குடிநீர் நோயாளிகளுக்கு நேரடியாக எடுத்து செல்ல வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நாக்பூரில் இருந்து கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி ஆகியோரை சொந்த ஊருக்கு கொண்டு செல்லும் வகையில் தினசரி பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நாக்பூரில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தினக்கூலி தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்து வசதியை மகாராஷ்டிரா மாநில அரசு செய்துள்ளது. கட்டணம் இன்றி தினசரி இரவு 10 மணிக்கு இயக்கப்படும் இந்த பேருந்தில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், காயமடைந்த நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்லும் இந்த பேருந்து லக்னோ, பட்னா, கொல்கத்தா, ராஞ்சி உள்ளிட்ட பல நகர்களுக்கு செல்லும். இந்த சிறப்பு பேருந்தில் பயணம் செய்ய ஏராளமான தினக்கூலி தொழிலாளர்கள் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். காவல்துறையினர் அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். சாங்லி பகுதியில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட தினக்கூலி தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாங்லி பகுதியில் உள்ள பார்வதி தொழில்பேட்டையில் பணியாற்றி வந்த தினக்கூலி தொழிலாளர்கள் கடந்த 2 மாதங்களாக தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தங்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இஜல் கரஞ்சி சாங்லி சாலையில் பரபரப்பு நிலவியது. தினக்கூலி தொழிலாளர்கள் சாலையில் குவிந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். தார்தால் கோத்துவாடி பகுதியைச் சேர்ந்த
தினக்கூலி தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இயலாத நிலையில் ஆத்திரமடைந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். நெல்லையிலிருந்து ஜார்க்கண்ட் செல்லும் வடமாநில தொழிலாளரின் பயணத்திற்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தாக்கத்தின் எதிரொலியாக 144 தடை உத்தரவு பிறப்பித்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிப்புக்குள்ளாகியது. இந்த நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் மகாராஜன் தலைமையில் மோடி கிச்சன் திட்டத்தின் மூலமாக உணவு இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு உணவும் மோடி கிஃப்ட் திட்டத்தின் கீழ் வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் வேலை இல்லாமல் தவிக்கும் வட மாநில தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்ப மத்திய மாநில அரசுகள் முடிவெடுத்து அதன்படி சொந்த ஊருக்கு அனுப்பி வருகின்றனர். நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பணிபுரிந்து வரும் வட மாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு செல்ல இருப்பதால் அவர்களின் பயணத்தின் போது தேவைப்படும் பிஸ்கெட், ரொட்டி, தண்ணீர் உள்ளிட்ட 30,000 மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மாவட்ட நிர்வாகத்திடம் மாவட்ட தலைவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொது செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன், கணேசமூர்த்தி, முத்துக்குமார், மாவட்ட செயலாளர் முத்து பலவேசம் ஆகியோர் உடனிருந்தனர். நெல்லையில் ஆதரவற்றோர் முகாமில் உள்ள முதியவர்கள் சார்பில் மும்முனை பிரார்த்தனையுடன் தமிழக முதல்வர் பிறந்த நாளை கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடிய நிகழ்வு பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழகத்தில் 144 தடை உத்தரவின் காரணமாக சாலைகளில் சுற்றி திரிந்தவர்களை முகாமில் வைத்து தமிழக அரசின் வழிகாட்டுதலுடன் மாநகராட்சி நிர்வாகம் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் பாதுகாத்து வருகின்றது. இவர்களுக்கு தேவையான உணவு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாள் என்பதை அறிந்த இந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள முதியவர்கள் தங்களுக்கான வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவிக்கும் வகையில் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். மேலும் தமிழக முதல்வர் நீண்ட ஆயுளுடன் வாழ மும்முனை பிரார்த்தனையும் செய்தனர். இந்த ஆதரவற்ற முதியோர்கள் தமிழக முதல்வருக்கு கொண்டாடிய பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இது குறித்து ஆதரவற்றோர் ஆதரவற்ற முதியவர்கள் கூறும்போது வயது முதிர்ந்த காலத்தில் வாழ்க்கையை இழந்த தங்களுக்கு வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணியாற்றும் வடமாநில ஒப்பந்த தொழிலாளர்கள் 1025 பேர் 31 பேருந்துகளில் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டு நெல்லையிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் பீகார் மாநிலம் பட்னாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த ரயிலில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் நெல்லை மாநகர் பகுதியில் இருந்து என மொத்தம் 1332 பேர் செல்கின்றனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாடு முழுவதும் வரும் மே 17 வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 4 முதல் ஊரடங்கு உத்தரவில் சில தளர்வுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பி செல்கின்றனர். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வடமாநில தொழிலாளர்கள் 5,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்து வருகின்றனர். ஊரடங்கு உத்தரவு எப்போது முடிவுக்கு வரும் என்பது தெரியாததால் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மட்டும் 2,500 மேற்பட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வட மாநிலத்தவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து வடமாநில தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்பும் வகையில் பீகார் மாநிலம் பட்னாவிற்கு சிறப்பு ரயில் விடப்பட்டுள்ளது. இதனையடுத்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணியாற்றும்
பீகார் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் 1025 பேர் 31 அரசு பேருந்துகள் மற்றும் ஒரு டெம்போ வேன் ஆகியவற்றில் அணுமின் நிலையத்திலிருந்து நெல்லை அழைத்து வரப்பட்டனர். இவர்களோடு நெல்லை மாநகர் பகுதியை சேர்ந்த 11 தொழிலாளர்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த 296 தொழிலாளர்கள் என மொத்தம் 1332 பேரும் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் சிறப்பு ரயில் மூலம் இரவு 10 மணிக்கு சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களை நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையர் சரவணன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா மற்றும் வருவாய் துறையினர் ஆகியோர் அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்து வழி அனுப்பி வைத்தனர். வடமாநில தொழிலாளர்கள் செல்வதை தொடர்ந்து நெல்லை சந்திப்பில் ரயில் நிலையத்திற்கு செல்லும் பாதைகள் காவல்துறையினரால் தடுப்பு வைத்து அடைக்கப்பட்டதுடன் தமு சாலை மற்றும் ரயில் நிலையத்தை சுற்றி இயங்கி வந்த கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டது. ரயில் செல்வதை தொடர்ந்து பதிவு செய்யாத வடமாநில தொழிலாளர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. வடமாநில தொழிலாளர்கள் செல்வதை செய்தி சேகரிக்கவும் படம் எடுக்கவும் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதியில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லையில் கோவிட் வைரஸின் எதிரொலியாக பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு சமூக வலைதள நண்பர்களின் மற்றும் நாங்குநேரி மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் 275 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் கோவிட் வைரஸின் எதிரொலியாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அதிலும் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக சமூக வலைதள நண்பர்களின் பங்களிப்போடு நாங்குநேரி மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் 275 குடும்பங்களுக்கு சுமார் 100,000 மதிப்பிலான அரிசி, மளிகை சாமான்கள் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிவாரணப் பொருட்களை தாசில்தார் முன்னிலையில் வழக்கறிஞர் செல்வராஜ் உள்ளிட்ட சமூக வலைதள நண்பர்கள் ஒன்றிணைந்து இலங்கை தமிழர்களுக்கு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் சமூக இடைவெளியுடன் நின்று நிவாரணப் பொருட்களை வாங்கி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலத்தீவில் இருந்து தமிழகம் வந்த 26 பேருக்கு நெல்லையில் கொரோனா தொற்று உள்ளதா என சோதனை நடத்தப்பட்டது. கடந்த மார்ச் 24 தேதி கொரோனா வைரஸ் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு தளர்வுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுபோல கொரோனா தொற்று பரவலை தடுக்க மாநில மாவட்ட எல்லைகள் மூடப்பட்டு உரிய அனுமதிக்கு பின்னரே மாநில மற்றும் மாவட்ட எல்லைக்குள் பல்வேறு சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாலத்தீவில் இருந்து கடற்படை கப்பல் மூலமாக கொச்சி வந்தவர்களை அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டனர். இதில் தமிழகத்தில் தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த அவர்கள் அனைவரும் நெல்லை சித்த மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா தொற்று உள்ளதா என பிசிஆர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் தொற்று இருந்தால் தொற்று உள்ளவர்களுக்கு உரிய மருத்துவம் செய்ய நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவர். தொற்று இல்லாதவர்கள் சோதனைக்கு பின்னர் அவர்கள் சொந்த மாவட்டத்திற்கு அனுப்பப்படுவார்கள். சிட்டிசன் பாரம் மகாராஷ்டிரா அமைப்பு சார்பில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள 300க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இன்று அரிசி வழங்கப்பட்டது. சிட்டிசன் பாரம் மகாராஷ்டிரா அமைப்பின் சார்பில் அதன் நிறுவன தலைவர் எஸ் ஏ சுந்தர் தலைமையில் தென் மத்திய மும்பை பகுதிக்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட வார்டுகளிலும் தாராவியிலும் தடை உத்தரவு காரணமாக வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கும் மக்களுக்கும் மற்றும் தினசரி உணவு வழங்கி வரும் அமைப்புகளுக்கும் அரிசி மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கடந்த ஒரு மாத காலமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று 300க்கும் மேற்பட்டோருக்கு அரிசி வழங்கப்பட்டது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று அமைதியாக வாங்கி சென்றனர். இதில் துணைத் தலைவர் என் வி குமார், சஞ்சய், தினேஷ், சன்னி, உபேந்தர், மணிஷ், அஜீஷ், அஜய், அருண், அக்ஷய், அத்துல் மற்றும் அமைப்பினர் கலந்து கொண்டனர்.
மாட்டுங்கா லேபர் கேம்ப் பகுதியில் தங்கியிருந்து துணி வியாபாரம் செய்து வந்த விருதுநகர் பகுதியைச் சேர்ந்த 120 வியாபாரிகள் நேற்று 4 பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாட்டுங்கா லேபர் கேம்ப் பகுதியில் தங்கியிருந்து துணி வியாபாரம் செய்து வந்த விருதுநகர் பகுதியைச் சேர்ந்த 120 வியாபாரிகள் நேற்று 4 பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாட்டுங்கா லேபர் கேம்ப் காந்தி நினைவு பள்ளி தாளாளர் திரு எஸ்ஜேஎஸ் செல்லத்துறை ஏற்பாட்டில், மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் சதீஷ் பாட்டீல், ஓசூர் மாநகராட்சி அதிகாரி பூஜா குல்கர்ணி ஐபிஎஸ் ஆகியோர் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் சாகு நகர் காவல் நிலைய ஆய்வாளர் சௌத்ரி, மும்பை பாரதிய ஜனதா கட்சி தமிழர் பிரிவு தலைவர் ராஜா உடையார், என் எஸ் வேலு, மகாராஜன், அப்துல் ஆகியோர் கலந்து கொண்டனர். தாராவி பிஎம்ஜிபி காலனி பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு மும்பை மாநகராட்சி சுகாதாரத்துறை மூலம் மருத்துவ பரிசோதனை நடத்தி ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. தாராவி பகுதியில் 46 பேர் நோய் தொற்றுக்கு உள்ளான நிலையில் மொத்தம் பாதிக்கப்பட்ட நபர்கள் எண்ணிக்கை 962 உயர்ந்துள்ளது. மேலும் 31 பேர் நோய்க்கு பலியானதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தாராவி பகுதியில் கொரோனா நோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மாநகராட்சி மூலம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாராவி பிஎம்ஜிபி காலனி பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு மும்பை மாநகராட்சி சுகாதாரத்துறை மூலம் மருத்துவ பரிசோதனை நடத்தி ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. ஏராளமானோர் சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் வரிசையாக வந்து மருத்துவ பரிசோதனையில் பங்கு பெற்றனர். மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் ரயில் நிலையத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் செல்லும் தினக்கூலி தொழிலாளர்கள் சயான் ரயில் நிலையம் அருகிலிருந்து 3 பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். மும்பையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான தினக்கூலி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கை மூலம் பேருந்து சிறப்பு ரயில்கள் மூலம் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் முனையத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ரயிலில் பயணம் செய்ய உள்ள தினக்கூலி தொழிலாளர்கள் 3 பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்டனர். சயான் ரயில் நிலையம் அருகிலிருந்து அவர்கள் பேருந்து மூலம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் அனுப்பி வைக்கப்பட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.